Hello friends, vanakkam and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மியோட ரிவ்யூ பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா விவிஷினி. இந்த மியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவிஷினி 2023ல தமிழ்ல ரிலீஸ் ஆன மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில நாசர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாசர் அவரோட பொண்ணை பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்க்கு 4-5 பேர்த்தோட அமுச்சு வைக்கிறாங்க. ரிசர்ச்சர்னு நம்ம கதையோட ஹீரோயின் சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் உள்ளே போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பொண்ணுங்க போகக்கூடாதுன்னு ஒரு தடையும் விதிச்சிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் பொண்ணுங்க போகக்கூடாது, பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையும் மூட நம்பிக்கையும் இருக்குது. அதை முறியடிக்கணும்னு சொல்லி நாசர் முடிவு பண்ணி அவரோட பொண்ணை அந்த களத்தில் இறக்கி விடுறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா, அங்கேருந்து அவங்க எதுக்காக பிரிஞ்சு போனாங்க, அதுக்கப்புறம் நடக்கிற ட்ராஜடி ட்ராமா என்ன, உயிரோட தப்பிச்சாங்களா, அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன, டீசன் வாட்சனா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா மூவி, தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு லோ பட்ஜெட் நல்ல கண்டென்ட் வைஸ் இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். இந்த மூவியில் இருக்கிற நோட்டபுளான சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே ஓகே ப்ராப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு ஒருத்தங்க கேரக்டருமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்பரான டோனில் தான் நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. மிஸ்ட்ரி த்ரில்லர் கூட ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் நீட்டாக ஹைலைட்டாக எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் ரியாலிட்டி மூவியில் லைட்டாக அடி வாங்குச்சு. எமோஷனல் இம்பாக்ட் இன்னுமே ஓவர்டோஸ் பண்ணி தான் நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். டெக்னிக்கலாக ஓகே விஷயமான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபி ஃபாரஸ்ட் சுற்றி நடக்கக்கூடிய விஷுவல்ஸ்னு சொல்லி எல்லாமே கன்வின்சிங்காக அப்பீலிங்காக டீசென்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியில் நோட்டபல் அண்ட் ஹைலைட்னு எதுவுமே இம்ப்ரூவ் சொல்கிற மாதிரி இல்லாமல் போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுத்து. மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பே பொறுத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ஆவரேஜான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமாக்ஸை ப்ராப்பராக எண்ட் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல ஒரு ஸ்லோனஸ் லங்ஸை கண்டிப்பாக அவங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் அவங்க டேரக்ஷன் மாறி போய் செகண்ட் ஆஃப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்கள் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லாமல் போயிடுச்சு. அவங்க பண்ண நினச்ச விஷயத்தையும் சொல்ல நினச்ச விஷயத்தையும் நம்ம பெட்டரான டோனில் கன்வே பண்ணியிருந்தால் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். மெசேஜ் இருந்தாலும் கன்வின்ஷனலாக இல்லாமல் போயிடுச்சு. ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸ் மெசேஜ் சொல்கிறேன்னு பால் டைல ஊற்றி அவங்களே மூடிட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனலான ஒப்பீனியன் இருந்துச்சு. எதுவுமே எஃபெக்டிவாக இம்ப்ரூவான டோனில் இல்லாமல் போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. அண்ட் எதுவுமே ப்ராப்பரான கனெக்ஷனோட இல்லாத மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் தாட் இருந்துச்சு. சயின்டிஃபிக் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீட்டாக இருக்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். இந்த விவேஷினி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டிங்கனா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும் டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பேட்ஸ் உங்களுக்காக நம்ம டாடா, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.